நல்லா ரொம்ப சீனு ராமசாமி நல்லா எடுத்திருக்கார் படத்தை. சேதுபதி உண்மையிலே அழு வச்சுட்டார். பர்சனலாக வந்து இந்த காசியோட சீன் ரொம்ப பிடிச்சது. நல்லா இருக்கு. ஆ, நல்லா இருக்கு. வாழ்க்கை படமாக இருக்குது. நிறைய தத்துவங்கள்லாம் நல்லா இருக்கு. சொல்கிறாங்க விஜய் சேது நல்லா நடிச்சிருக்காரு. ஓகே, படம் நல்லா இருக்கு. படம் சூப்பராகுதுண்ணா. அந்த அப்பா சென்டிமெண்ட்லாம் பயங்கரமாகுது. அந்த ஊருக்குலாம் அங்கெல்லாம் கயலாலாம் போயிட்டு அந்த இதெல்லாம் காசு சூப்பராகுதுண்ணா. படம் இன்னும் சென்டிமெண்ட்டாகுதுண்ணா. படம் பயங்கரமா. ஆமாண்ணா, அந்த அப்பா அந்த கதையெல்லாம் சொல்லும் போது சென்டி சமையாந்து நல்லா தானே இருந்துச்சு. படம் நல்ல கான்செப்டே. கூட்டம் இல்லை, அதான் தெரியல. இதுமாரி படத்துக்கெல்லாம் கூட்டம் வராது. இதே வேறு எதுனா ஒரு படம் இது மாதிரி. இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு, ஆனால் படம் நல்லா தான் இருக்குது. மாமனிதன் பொருத்தமாக இருக்கா படம்? விஜய் சேதுபதி கரெக்டான கேரக்டர். நம்ம பாட்டு வர மாதிரி பண்ணியிருக்காங்க. பாப்போம் இருந்தானே. மியூசிக்கு பிஜிஎம்ஸ்லாம் நல்லா இருக்கு. ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுறாங்க. அது யார் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, ஆனால் ரெண்டு நல்லா இருக்கு. படம் ஓகேங்க. படம் சூப்பராக இருக்கு. கூட்டம் இல்லை, ஆனால் நல்லா இருக்கு படம். என்னதான் சொல்கிறாங்க? மனுஷனை மனுஷனை மதிக்கணுங்க, அவ்வளோதான். ஒரு நல்லவனாக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சோகம் வரும் அப்படிங்கிறது காமிச்சிருக்காங்க, அவ்வளோதான். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் விஜய் சேதுபதி. எல்லா எல்லா கேரக்டரும் பண்ணுறாரு. மனுஷன் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கடைசி கிளைமேக்ஸ் தான் ஜி. கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. டச்சாக ஒரு இதாக இருக்குது. இல்லை, எனக்கு இது படம் பிடிச்சிருந்துச்சி. ஸ்லோவாக இது பொறுமையாக பார்த்தா தான் படமே பிடிக்கும். இந்த மாதிரி படம் இல்லை. ஆனால் இது வந்து ஒரு கதையோ எதுவுமே இல்லை. நார்மல் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு இது தான். அந்த இது தெளிவாக காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா குடும்பத்தை நல்லா பார்க்கலாம். நான் குடும்ப படம் நல்லா இருக்குது. எல்லாம் நல்லா இருக்குது. அவங்க பேசுகிறது எல்லாமே நல்லா இருக்குது. நல்ல கருத்தாக இருக்குது. விஜய் சேது சூப்பராக நடிச்சிருக்காரு. படம் ரொம்ப ஸ்லோவாக போகுது. குடும்ப படம்னு இப்போ வந்து இப்போ இந்த கேரளா பொண்ணுக்கு மட்டும் வயசு அப்படியே இருக்குது. ஆளை மாற்றிட்டாங்க. மற்ற பொண்ணு அவங்க பொண்ணுக்கு ஆளை மாற்றிங்க. கேரளா பொண்ணு மட்டும் ஆளை மாற்றலை. அப்புறம் வேறு என்ன இருக்கும்? மொத்தம் ஸ்லோவாக போகுது. பார்க்கலாம். அவர் அவர் கேரக்டர் ஓகே, அது ஒன்றும் இல்லை. அவர் வேலையை அவர் செஞ்சிட்டார். இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக வர மாதிரி. நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு ஃபைட் வச்சால் தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அவர் வந்து வில்லன் கேரக்டர் இருக்கார் இல்லைங்களா, அவரை வந்து சாதாரண அடி விட்டுட்டீங்க. அவர் அங்கே அந்த போய் அங்கே பெரிய ஆள் ஆகிற மாதிரி அவரை போய் பிடிக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் மசாலாவாக இருந்திருக்கும். திடீர்னு அவரை கொண்டாந்து ஒன்றுமே இல்லாத பண்ணிட்டீங்க. அதனால் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கலாம். சுமாராக இருக்குது. பார்க்கலாம். ஒரு தடவை பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு முடிவும் தெரியல, ஆரம்பமும் தெரியலண்ணா. சேதுபாதி நல்லா இருந்துச்சு. ஆ, அவர் ஆக்டிங்லாம் நல்லா இருக்குதுண்ணா. கதை தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. அவர் அவர் எப்படி ஓகே பண்ணி எடுத்தாங்கனே ஒன்றும் புரியல. தெரியல, அது அவங்களோட இது தான். பாட்டு ஓகேண்ணா. அந்த சாமியார் பாட்டு நல்லா இருந்துச்சு. அது ஒரு விறுவிறுப்பாக இருந்த மாரியே இருந்தது. சரி, ஓகேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா.